வெல்கம் டு தமிழ் சினிபுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே அக்டோபர் மாதம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள் என்னென்ன, எந்தெந்த திரைப்படங்கள் அக்டோபர் மாதம் எப்பப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அக்டோபர் ரிலீஸ் மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் முதல் வாரம் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் பல திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த வகையில் அக்டோபர் 5ஆம் தேதி தமிழில் மார்கழி திங்கள் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் பாரதி ராஜா மற்றும் பல அறிமுக நடிகர்கள் நடிகைகள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக நடிகை திரிஷா அவர்களுடைய தி ரோட் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் அக்டோபர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாயிருக்க இந்த திரைப்படம் இயக்குனர் அருண் இயக்கத்தில் திர்ஷா, சந்தோஷ், எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சாம்சிய சிசியமைப்பில் வெளியாகிற இந்த திரைப்படம் அக்டோபர் 6ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இதே அக்டோபர் 6ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் முத்தையா முரளிதரன் அவர்களுடைய 800 திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் எம்எஸ் சீபதி இயக்கத்தில் மதுர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. மகிமா நம்பி மற்றும் பலர் நடிப்பில் ஜிப்ரான் இசையமைப்பில் அக்டோபர் 6ஆம் தேதி பேனிந்திய படமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தா விஜயாண்டனி அவர்களுடைய ரத்தம் திரைப்படம் அக்டோபர் 6ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. சிஎஸ் அமுதன் இயக்கத்தில் விஜயாண்டனி, மகிமா நம்பீசன், ரம்யா நம்பீசன் மற்றும் பலர் நடிப்பில் இந்த திரைப்படம் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாயிருக்கு. இந்த படம் அக்டோபர் 6ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக இருக்கப்பற்று திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் அக்டோபர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. யுவராஜ் இயக்கத்தில் விக்ரம் பிரபு, விக்ராந்த், அபர்நதி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாயிருக்க இந்த படம் அக்டோபர் 6ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இதே அக்டோபர் 6ஆம் தேதி சின்ன பட்ஜெட் திரைப்படமாக தில்லி இருந்தா போராடு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படம் அறிமுக இயக்குனர் முரளிதரன் இயக்கத்தில் கார்த்தி தாஸ், யோகி பாபு, வனிதா, விஜயகுமார், மனோபாலா நடிச்சிருக்காங்க. அடுத்தது அக்டோபர் 19ஆம் தேதி தமிழில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தளபதி விஜயுடைய லியோ திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. லியோ திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய், திர்ஷா, மிஸ்கின், சஞ்சய் டேவிட், அர்ஜுன் மற்றும் பலர் நடிப்பில், அனிருத் இசையமைப்பில், சமக்கின் ஸ்டுடியோ தயாரிப்பில் பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இந்த படம் உருவாகுது. ஸோ இந்த படம் அக்டோபர் 19ஆம் தேதி பெனிந்திய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. இதே அக்டோபர் 19ஆம் தேதி தெலுங்கில் பாலையா அவர்களுடைய பகவான் கேசரி திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அனில் ராவப்புடி இயக்கத்தில் இந்த படத்தில் பாலையா, சீலீலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தமிழ் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாயிருக்கு. அடுத்ததாக ஹிந்தியில் அக்டோபர் 19ஆம் தேதி கணபத் திரைப்படம் பேனிந்திய படமாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் இயக்குனர் விக்ராஸ் பால் இயக்கத்தில் டைகர் சராஃப், அமிதாப் பச்சன், கீர்த்தி சனம் மற்றும் பலர் நடிப்பில் இந்த படம் உருவாகுது. ஸோ லியோக்கு போட்டியாக இந்த படம் பேனிந்திய படமாக அக்டோபர் 19ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக கன்னட திரைப்படமாக பேனிந்திய லெவலில் அக்டோபர் 19ஆம் தேதி கோஸ்ட் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. சீனிவாசன் இயக்கத்தில் சிவ ராஜ்குமார், ஜெயராம், சத்ய பிரகாஷ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படம் பேனிந்திய படமாக அக்டோபர் 19ஆம் தேதி கன்னட படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இதே அக்டோபர் 19ஆம் தேதி பேனிந்திய படமாக டைகர் நாகேஸ்வர் ராவ் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. வம்சி இயக்கத்தில் ரவிதேஜா, நாபூர் சனம் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் இந்த படம் அக்டோபர் 19ஆம் தேதி பெனிந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்ததாக தமிழில் லியோனு பெரிய படம் அக்டோபர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால அடுத்தடுத்த வாரத்தில் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகலை. நம்ம கிடைச்ச தகவல்படி எனக்கு எண்டே கிடையாது, பார்க்கிங் போன்ற திரைப்படங்கள் அக்டோபர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. மேலும் அக்டோபர் மாதம் ஓடிடியில் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகணும்னு பார்த்தா மார்க்காண்டனி திரைப்படம் தியேட்டரில் வெளியே 100 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மார்க்காண்டனி திரைப்படம் அமேசான் பிரைமில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அனுஷ்காவுடைய மிஸ்ஸெட்டி மிஸ்ஸர் நிவின் பாலி செட்டை திரைப்படமும் அக்டோபர் மாதம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஷாருக்கானுடைய ஜவான் திரைப்படமும் அக்டோபர் மாதம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. போன வாரம் வெளியான சந்திரமுகி 2 மற்றும் இறைவன் திரைப்படம் அக்டோபர் 30ல் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக அக்டோபர் மாதம் ஓடிடி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, எந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.